வணக்கம் நண்பர்களே. 10-12 வகுப்புகளுக்கு பள்ளிகளை திறக்கலாமா வேண்டாமா? 12,500 பள்ளிகளில் கருத்து கேட்பு. நேரடியாக வந்து கருத்துக்களை பதிவு செய்த பெற்றோர். பெரும்பாலான பெற்றோர்கள் பள்ளிகளை திறக்க விருப்பம் தெரிவித்துள்ளனர். வாங்க, செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு விரிவாக பார்க்கலாம். பொங்கல் விடுமுறைக்கு பிறகு 10-12 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகளை திறக்கலாமா வேண்டாமா என்று தமிழகம் முழுவதும் 12,500 மேற்பட்ட பள்ளிகளில், அதாவது அரசு உயர்நிலைப் பள்ளிகள், மேல்நிலைப் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் கருத்து கேட்டிருக்காங்க. 10-12 வகுப்பு மாணவர்கள் கொரோனா நோய் தொற்றால் பள்ளிகள் கடந்த ஆண்டு 2020 மார்ச் மாதம் 3வது வாரத்தில் இருந்து மூடப்பட்டு இருக்கின்றன. நடப்பு கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆன்லைன் கல்வி தொலைக்காட்சி வீடியோ பகிர்வு மூலம் தொடங்கப்பட்டு பாடங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. நோய் தொற்றின் தாக்கம் சற்று குறைந்ததை தொடர்ந்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சில வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகளை திறக்க கருத்துக்கள் கேட்கப்பட்ட நிலையில் பெரும்பாலான பெற்றோர் திறக்க வேண்டாம் என்று கூறியதையும் மாணவர்களின் நலனில் அரசு கவனத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பதற்கான முடிவை மாற்றிக்கொண்டது. இந்த நிலையில் 2020-21 கல்வியாண்டுக்கான 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற இருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு 10-12 வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் வகுப்புகளை நடத்தலாமா என்பது குறித்து அரசு தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. பள்ளிகளை திறக்கலாமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கு. அதற்கு முன்னோட்டமாக பொங்கல் விடுமுறைக்கு பிறகு 10 மற்றும் 12 வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பள்ளிகளை திறக்கலாமா வேண்டாமா என்று அந்தந்த மாணவர்களின் பெற்றோரிடம் கருத்துக்கள் கேட்க அரசு முடிவு செய்து அதற்கான அறிவிப்பையும் கடந்த 4ஆம் தேதி வெளியிட்டது. அதன்படி 8ஆம் தேதிக்குள் நாளை கருத்துக்களை கேட்டு சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது. அதற்கேற்றார் போல் சம்பந்தப்பட்ட பள்ளிகள் 10-12 வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளின் பெற்றோரை அழைத்து கருத்துக்களை கேட்க தொடங்கி இருக்கின்றனர். அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள 5,200 மேற்பட்ட அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் உயர்நிலைப் பள்ளிகள், 7,400 மேற்பட்ட அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் மேல்நிலைப் பள்ளிகளில் நேற்று முதல் கருத்துக்கள் கேட்கப்பட்டு வருகின்றன. கருத்துக்கள் கேட்கப்பட்டன. ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு விதமாக கருத்துக்கள் கேட்டு தரப்படுகின்றன. சில பள்ளிகளில் வெள்ளைத்தாள் வழங்கப்பட்டு அவர்களுடைய கருத்துக்களை எழுத்துப்பூர்வமாக வாங்குகின்றனர். அதில் அவர்கள் பள்ளிகளை திறக்கலாமா வேண்டாமா என்பதையும் வேண்டாம் என்றால் அதற்கான காரணத்தையும் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகின்றனர். சில பள்ளிகளில் முழு மனதுடன் பள்ளிகளை திறக்க சம்மதமா வேண்டாமா என்பதை டிக் செய்தால் போதும் என்றும் தெரிவித்துள்ளனர். கருத்துக்களை பதிவிடும் பெற்றோர் தங்களுடைய பெயர், பிள்ளைகளின் பெயர், வகுப்பு செல்போன் எண், முகவரியை கண்டிப்பாக தெரிவிக்க அறிவுறுத்தப்பட்டனர். கொரோனா நோய் தொற்றை கருத்தில் கொண்டு சமூக இடைவெளியை பின்பற்றும் வகையில் நேற்றும் புதன்கிழமை இன்றும் வியாழக்கிழமை கருத்துக்கள் கேட்கப்படுகின்றன. அதன் அடிப்படையில் பெற்றோர் முகக்கவசம் அணிந்தபடி சமூக இடைவெளியுடன் கருத்துக்களை பதிவு செய்துவிட்டு திரும்பிச் சென்றனர். நாளை சமர்ப்பிக்கின்றனர். பள்ளிகளில் பெற்றோர் அதிகளவில் சேர்ந்து விடாதபடி குறிப்பிட்ட நேரத்தில் அவர்களை வரவழைத்து கேட்டு பெற்றனர். கருத்துக்களை பதிவு செய்வதற்கு முன்பு பள்ளிகள் திறக்கப்பட்டால் என்னென்ன நடவடிக்கைகள் பள்ளிகளில் பின்பற்ற வேண்டும் என்று அரசு தெரிவித்திருந்த கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்கள், முதல்வர்கள் பெற்றோருக்கு தெளிவுபடுத்தினர். அதன் பிறகே கருத்துக்கள் பெறப்பட்டன. சில தனியார் பள்ளிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் வாட்ஸ்அப் வாயிலாகவும் கருத்துக்களை பெற்றனர். நேற்றும் இன்றும் பெறப்படும் கருத்துக்களை அந்தந்த பள்ளிகள் சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பி வைக்க உள்ளனர். அவர்கள் அதனை பார்த்து எவ்வளவு பேர் பள்ளிகளை திறக்க ஆதரவு எதிர்ப்பு தெரிவித்தனர் என்பதை குறிப்பிட்டு பள்ளிக்கல்வி இயக்கத்திடம் நாளை வெள்ளிக்கிழமை சமர்ப்பிக்க இருக்கின்றனர். அதை பொறுத்தே பள்ளிகள் திறக்கப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிய வருகிறது. எப்படி பார்த்தாலும் பள்ளிகள் ஜனவரி மாதம் அட்லீஸ்ட் 10-12 திறப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இவங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம், 11 பப்ளிக் எக்ஸாம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வைக்கலை. ஆசிரியர்கள், பெரும்பாலான ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 1-9+11 ஆல் பாஸ் போடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். நம் பொறுத்திருந்து பார்ப்போம்.
இதே போன்ற பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான நியூஸ்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.